அப்படிங்கிற தஞ்சாவூரில் படித்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது இங்கே இடிஎஸ்னு சொல்லிட்டு இங்கே டிசைன் சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே என்னென்ன கோர்ஸ் படித்தேன்னா க்ரியோ, கேட்டையா, ஆட்டோகேட், சால்டோஸ். பேசிக்காக ஆட்டோகேட்லேருந்தே இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, பிகாஸ் அதுதான் டூடினால நீங்கள் நல்லா டெக்னாக கற்றுக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் இங்கே சார் சார் வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாரு, அவருக்கு தெரிஞ்ச கம்பெனி அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு இன்டர்வியூக்கு அனுப்பிடுவார் எப்படியும். ஸோ ஜாப் வந்து நீங்கள் கவலைப்படலாம், இங்கே வந்து கற்றுக்கலாம் நிறையா. ஸோ பேசிக்லேருந்து கொஞ்சம் டெப்த்தாகவே நல்லா கற்றுக்கலாம். அண்டு நீங்கள் ப்ரொடக்ஷனில் இப்போ இது மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷனில் போனால் அதில் க்ரோத் அவ்வளோ இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ டிசைனில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜூனியராக சேர்ந்துட்டு அப்புறம் நீங்கள் வேறு கம்பெனி போனாலுமே ஒரு நல்ல சேலரி எதிர்பார்க்கலாம். ஸோ டிசைன் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்விரான்மெண்ட் பற்றி சொல்ல போனால் ரொம்ப அப்படியே நேச்சர் கிட்டத்தட்ட நேச்சுரலாகவே இருக்கும். அண்ட் நம்ம ஒரு வைபாக ஒரு பாசிட்டிவ் வைபாகவே இருக்கும் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு நல்லா மோட்டிவேஷன் டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும், மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கோர்ஸ் இருக்கும். ஸோ வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். வேறு என்னன்னா இங்கே நல்லா நீட்டாக இருக்கும் இல்லை, அப்புறம் சிஸ்டம் எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மவுஸ்லேருந்து கீபோர்ட்லேருந்து கீபேட் மோட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் எத்தனை வாட்டி கேட்டாலுமே சார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாரு. நானும் ஒரு 2-3 வாட்டி நிறைய கேட்டிருக்கேன், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் வெளியே கம்பெனியில் வேலை பார்த்துருக்கும் போது ஏதாச்சும் டவுன்னா நான் அப்பயே கால் பண்ணி கேட்பேன் சார், அப்போ அடுத்து கால் பண்ணுற அப்பயே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாரு. ஸோ அந்த எனக்கு டவுட்னா நிறையா சார் கிளியர் பண்ணியிருந்தாரு. வேற அப்புறம் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்போ சார் எதாவது எப்போ கால் பண்ணாலுமே எடுப்பார். அதே மாதிரி ஃபீஸுமே எப்படி சொல்கிறது, லேட்டானாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், சரி பார்த்து கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ படிக்கலாம், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவேன். நான் லாஸ்ட் கோர்ஸ் முடித்தேன், முடித்த ஒரு 1 வீக்லேயே சார் ஒரு இன்டர்வியூ சொன்னாங்க. சரிட்டு நான் அப்புறம் கோயம்புத்தூரில் போய் அட்டன் பண்ணேன், அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயுமே ப்ளேஸ் ஆகிட்டேன். அடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜூனியர் டிசைனராக இருக்கேன். ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி கவலைப்பட வேணாம், சாரே ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஜாயின் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்.